நம்மளுக்கு அரசியல் ஆர்வம் வந்திருக்கோ இல்லையோ, நம்ம மக்களுக்கு ரொம்ப அரசியல் ஆர்வம் வந்துருச்சு போல. என்ன சொல்றாரு என்ன சொல்ற எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி ஒரு வாரம் இந்த பக்கம் பாக்குறோம், கமல் ஒரு வாரம் அந்த பக்கம் பாக்குறோம், திடீர்னு விஷால் அரசியல் பேசிட்டு இருக்கிறார். அவரு விவசாயியுடைய டிராக்டரை பறிமுதல் பண்ணிட்டாங்க, நான் என் சொந்த காசுல அந்த லோன் அடைச்சிருந்தாரு. ஆஹா, இந்த பக்கம் போட்டி கடுமையாயிருச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் விஜய், நம்ம வல்லரசா அப்புறம் மாறிக்கலாம், முதல்ல நல்லரசா மாறணும் அப்படின்னு. ஆஹா, அடுத்த ஜெனரேஷனும் களமிறங்கிருச்சு போல தெரியுது. அப்படின்னா சத்தம் காட்டாம தனுஷ் வந்து இறந்து போன விவசாயிகள் குடும்பத்துக்கு சொந்த நிதியில இருந்து தலா 50,000 ரூபாய் கொடுக்கிறாரு. ஆட்சி எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னே தெரியலையே. எல்லாரும் ஒரு பிளானோட செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தெரியுது. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது தலை அமைதியா வேடிக்கை பாக்குறாரு. ஏன்னா அவர் என்ன டைலாக் சொல்லியிருக்காரு, இப்ப நாமளா ஒத்துக்கிற வரைக்கும் யாரு எந்த இடத்துல எத்தனை தடவை எப்படி சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் இன்னொரு இடத்துலயும் சொன்னாரு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமான தோல்வி படங்களை கொடுத்தது நான். என்ன அளவுக்கு வேற யாரா தோல்வி படங்களை கொடுத்திருந்தாங்கன்னா காணாமலே போயிருப்பாங்க. நான் தோல்வியிலிருந்து திரும்ப 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 எதிர்த்து வரவே சொல்றார். அதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் இருக்குதா நினைக்கிறேன். அவருடைய படத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் அந்த ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ல நான் வந்து தனுஷ்ல இருந்து ரஜினி வரைக்கும் எல்லாருடைய படத்தையும் தாண்டி எல்லாருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை, விடாமுயற்சியை, கடும் உழைப்பை நான் பார்க்கிறேன். அது நமக்கு இருந்தா நாமளும் ஒரு நாள்ல அந்த மாதிரி உட்காரலாம். இன்னைக்கு நண்பர்களே, உங்க அத்தனை பேருக்குமே ஒரு சராசரியா ஒரு 18-21 வயசுக்குள்ள இருக்கும். பெரிய டார்கெட்லாம் வேண்டாம், ரொம்ப சின்ன சுலபம். பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.